சரவணசக்தி. நான் இதுக்கு மேலே ரெண்டு திரைப்படங்கள் இயக்கியிருக்கேன், நாயகன் தண்டாயுத பணியன். இது என்னோட மூணாவது படம் சூரக்காத்து. இந்த படத்தில் நந்தாங்கிறவர் வந்து ஹீரோவாக அறிமுகமாயிடுறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லீமாங்கிற பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இசை வந்து பரிமளவாசன் பண்ணியிருக்காரு, எடிட்டர் யோகி பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்ல குட் டெக்னீஷியன்ஸு, அப்கமிங் டெக்னீஷியன்ஸு, பட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பேய் படம். ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தன் பேயவே நம்பாமல் பெயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பந்தயம் கட்டிகிட்டு இருப்பான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவனையே மர்டர் பண்ணிடுவானுங்க, அவன் அந்த ஊருக்குள்ளே பேயாக தெரிவான். அதை வச்சு ஒரு ஜாலியான ஒரு கற்பனையான ஒரு கதை தான் அந்த கதை. எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை வந்து ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸில் போய் எடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் லொக்கேஷன் தான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அதுக்காக குற்றாலம், வேலூர், விருதுநகர், அதுக்கப்புறம் வந்து முதுகுளத்தூர், இந்த மாதிரியான நிறைய ஊருங்களுக்கு போய் வந்து நான் நினைக்கிற மாதிரியான ஊருங்களுக்கெல்லாம் போய் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்தேன். அதனாலவே இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த திரைப்படம். பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் மியூசிக்கை நான் பரிமளவாசன் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆக்சுவலாக. ஓகே.